இப்போ பைன் ஸ்கின்னோட வெயிட் வந்து எப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மூவ் பண்ணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக வந்து இது ரெண்டும் மிக்ஸ் ஆகலை, இது எதுவும் கரெக்டாக வரல. ஸோ ரியலாக இப்படி இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இது வந்து எங்கேயெல்லாம் இந்த மாதிரி மசில் இந்த மிஷின் ரக்கிங் பண்ணுமோ அந்த மாதிரி இடத்துலலாம் இதை அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அனிமேஷனுக்காக இங்கே வந்து இதை ஒரு எஸ் கீ க்ரியேட் பண்ணிக்கிறேன். எஸ் செலக்ட் பண்ணிட்டு எஸ்ன்னு கொடுத்தோம்னா ஒரு கீ க்ரியேட் ஆகிடும். நான் இங்கே வச்சுட்டு மறுபடியும் இதை லைட்டாக இப்படி தூக்கி ஓகே. ஸோ இங்கே வந்து லைட்டாக தூக்கி ஒரு எஸ் கீ. ஸோ இப்போ நம்ம அனிமேஷன் பண்ணிட்டோம் ஜஸ்ட் ஒரு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட வெயிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஸ்கின்ல எடிட் மூவ்ஸ் ஸ்மூத் ஸ்கின். ஸோ இதில் வந்து பெயிண்ட் ஸ்கின் வெயிட் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எந்த வெர்டெக்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து இங்கே க்ரியேட் பண்ணவுடனே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் ஒன்று வருது. ஸோ இந்த ப்ரஷ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பீன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிள் அங்கே வரும். ஸோ கிளிக் பண்ணிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா அந்த ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பெருசாகும். ஓகே, ஸோ ப்ரஷ்ஷோட சைஸ் என்ன ப்ரஷ் சைஸ் வேணுமோ வச்சுட்டு தென் இப்போ வந்து இங்கே நம்ம வெயிட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பெயிண்ட் பண்ணுறோமா இல்லை செலக்டா இல்லை பெயிண்ட் செலக்டா அப்படிங்கிறது செலக்ட் பண்ண வேண்டிய பேச்சுலாம் நம்ம பெயிண்ட்டை பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஜாயிண்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஜாயிண்ட் செலக்ட் பண்ணோன்னா இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் வரும். இது இந்த கலரோட மீனிங் என்ன அப்படின்னா இங்கே பிளாக்காக இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, அதேமாதிரி இங்கே பிளாக்காக இருக்கலாம். ஸோ ஒயிட் வந்து அந்த ஜாயிண்டோட ஒர்க்கிங் ஏரியா, சரிங்களா? இப்போ இந்த ஜாயிண்ட்டை செலக்ட் பண்ணால் இந்த ஜாயிண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த இடம் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஜாயிண்ட் செலக்ட் பண்ணால் இந்த ஜாயிண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ், இந்த ஜாயிண்ட் செலக்ட் பண்ணால் இந்த ஜாயிண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த கார்னரில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜாயிண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன இதில் ஆட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஜூம் பண்ணிட்டு நான் பக்கத்தில் போய்க்கிறேன். ஸோ பி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷ்ஷோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இங்கே இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. எந்த ப்ரொஃபைல் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஸோ நான் இந்த சாஃப்ட் ப்ரெஷ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். தென் இதோட ஒப்பாசிட்டி, ஸோ ஒப்பாசிட்டி வந்து நம்ம ஜீரோ வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. என்ன பண்ணுறேன், பாயிண்ட் சம்திங் கூட வச்சுக்கிறேன். தென் வேல்யூ, ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கணும், மினிமம் வேல்யூ என்ன இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ நான் வந்து ஜீரோ, சாரி மினிமம் வேல்யூ ஜீரோ, மேக்ஸிமம் வேல்யூ ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒன்று ஆட் ஆகிட்டே தான் வரும், ஸோ சப்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் மினிமம் வேல்யூ வந்து மைனஸ் ஒன்றுன்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகும், ஆடும் ஆகும் மைனஸும் ஆகும். ஸோ நம்ம வேணுங்கிற இடத்துல ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் வேண்ட இடத்துல மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஆட் கொடுத்துட்டு ஸோ ரீப்ளேஸ் கொடுக்கும்போது அது மைனஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கெல்லாம் வந்து இப்போ ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியும். ஓகே, ஸோ நம்ம பண்ணும்போது ஒன்றில் வச்சு பண்ணலாம், அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒப்பாசிட்டின்னா கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ், ஸோ இதை வந்து வேல்யூ ஸ்மூத் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒப்பாசிட்டி ஸ்மூத்துக்கு ஜாஸ்தி பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்மூத் பண்ணிட்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன். ஸோ கம்மியாகுது, ரைட். ஸோ ப்ரஷ்ஷோட சைஸ் ஓகே. ஸோ இங்கே வந்து ஸோ ரீப்ளேஸ், ஸோ ரீப்ளேஸில் நான் வேல்யூ வந்து கம்மி பண்ணிட்டு மைனஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ மைனஸில் ஆட் பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், கெப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன்.
ஸோ கம்மியாக லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே. ஓகே, இப்போது வேல்யூ வந்து ப்ளஸில் ஆட் பண்ணுவோம். சாரி, ஆட் ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ணால் அதோட வேல்யூ வெளியே வந்துடும். ஸோ ப்ரஷ்ஷோட சைஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஜஸ்ட் நான் இங்கே இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ரைட், அதே மாதிரி இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 கொடுத்துக்கும் ஸ்மூத். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி கம்பேர் பண்ணதுக்கும் இதுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெச்சு ஆச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆட் இன்ஃப்ளூயன்ஸு நம்ம வந்து எடிட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து அதோட மசில் அனிமேஷன்ஸ் வந்து ஐ மீன் மசில் ரிக்கிங் வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போது அதில் போயிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் அதை நம்ம கேரக்டரிங் மாடலிங் நம்ம பார்க்கும்போது அதை டீட்டெயிலாக இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபேஷியல் ரிக்கிங் தென் கேரக்டர் ரிக்கிங் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து எடிட் ஸ்மூத் பெயிண்ட் டூலோட ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.